அன்புள்ள சகோதரர்களே, உலகத்தை ஒட்டுமொத்தமாக இயக்கிக் கொண்டிருப்பது மனிதனுடைய உள்ளத்திலே தங்கியிருக்கக்கூடிய உற்சாகம். உலகத்தை ஒட்டுமொத்தமாக பின்தங்க வைக்கக்கூடியது மனிதன உள்ளத்திலே குடிகொண்டிருக்கக்கூடிய சோர்வு சோம்பல் என்பதை நாங்கள் அன்றாடம் எம் வாழ்வையில் என்ன செய்தோம், கண்டுகொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் இந்த அதாவது சோர்வு உற்சாகத்தை பொறுத்தவரைக்கும் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு என்ன சொல்கிறது என்பதை பற்றி நாங்கள் கட்டாயம் கொஞ்சம் விரிவாக தெரிந்திருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, வாழ்க்கையில் மனிதன் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும், வணக்க வழிபாடுகள், உலக செயல்பாடுகள், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை, பிரச்சனையை எதிர்கொள்ளல், பொருளாதாரம், அரசியல் என்று எதை எடுத்துக்கொண்டாலும் எல்லாவற்றோடும் எல்லாவற்றுக்கும் உந்துதலாக அமைவது எது, இந்த அதாவது உற்சாகம் என்று சொல்லக்கூடிய இந்த அம்சம்தான். ஒரு மனிதனிடத்தில் உற்சாகம் இல்லையா, அவனால் எந்த ஒன்றையும் மேற்கொள்ள முடியாமல் வெற்றி கொள்ள முடியாமல் இருப்பதை நாங்கள் கண்கூடாக காணலாம். இந்த உற்சாகமும் சோர்வும் தான் எமது வாழ்க்கையில், அதாவது ஈமான் எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்துகிறதோ அந்த அளவுக்கு இந்த உற்சாகமும் சோர்வும் எமது வாழ்க்கையிலே பல இடங்களில் செல்வாக்கு செலுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அழகான ஒரு பயானை நாங்கள் கேட்கிறோம், அதன் மூலம் தொழுகைகள் பற்றிய ஆர்வம் எங்களுக்கு ஏற்படுகிறது. அன்றைய தினம் நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு மணிக்கு எழும்பி இரவு தொழுகிறோம். இரவு தொழுது சுபகாங்காட்டும் தொழுது 11 ரக்காத்தையும் முடிச்சு அடுத்த நாள் கேள்வி, 11 மேல நம்ம தூங்கி எழுப்பினா இன்னும் தொழலாமா அப்படி என்று கேள்வி வார அளவுக்கு ஒரு நாள் ஆர்வம். அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள் உள்ள 2 ரக்காத்தும் இல்லை, வித்திரும் இல்லை, ஒன்றும் இல்லை, இசாவும் இல்லை. இப்படி நாங்க என்ன செய்யறோம், ரெண்டாவது நிலைக்கு மாறுவதை பார்க்கிறோம். ஆனா ரெண்டு நேரத்திலும் அறிவுல வித்தியாசம் இல்லை, அறிவுல ரெண்டையும் தெரியும் எங்களுக்கு. ஆனால் உற்சாகத்துல என்ன செய்கிறது, ஒரு வித்தியாசம் ஏற்படும். முதலாம் நாள் இருந்தது போன்று இரண்டாவது நாள் இருக்க முடிவதில்லை, இரண்டாவது நாள் இருந்தது போன்று மூன்றாவது நாள் இருக்க முடிவது இல்லை. சில பொழுதுகளில் ஆக அடிமட்டத்துக்கு என்ன செஞ்சிடறோம், நாங்கள் போய்விடுவதை பார்க்கிறோம். என்ன காரணம் என்பதை நாங்கள் கொஞ்சம் சிந்திப்பதில்லை. அதுக்கெல்லாம் ஒரே பதிலா வச்சுக்கிறோம், அந்த ஹந்தலா ரதியல்லாஹுன்னுடைய ஹதீஸ். அப்படித்தான் ஈமான் என்பது கூடும் குறையும், அப்படி ஆர்வம் என்ன செய்யும், கூடி குறையும். அது நபித்தோழர்களுக்கு என்ன செஞ்சிருக்குது, நடந்திருக்குது. அப்படி என்று சொல்லி நபித்தோழர்களுக்கு நடந்தது என்னடா, சுன்னத்தான விஷயங்கள் அப்படி கூடுதலாக போய் அது அப்படியே குறைஞ்சு பரலோட நின்றுக்கு. எங்களுக்கு என்ன தெரியுமா, சுன்னத்தை அப்படியே டொப்ளவுக்கு போய் வந்ததுன்னா 5 தொழுகை இல்லாத அளவுக்கு என்ன செஞ்சிருது, அடிப்படைக்கு போயிட்டு ஹந்தலா ரதியல்லாஹுனுடைய செய்தி என்ன செய்யறது, ஆதாரமாக காட்டிட்டு ஆறுதல் அடைஞ்சிருது. இது சம்பந்தமாக எதையும் என்ன செய்வதில்லை, யோசிப்பது கிடையாது. இப்ப வணக்க வழிபாடுகளில் உற்சாகம் சோர்வு செல்வாக்கு செலுத்துவதை நீங்கள் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, அன்றாட மார்க்க ரீதியான விஷயங்கள், உலக ரீதியான விஷயங்களில் புதிய புதிய விஷயங்கள் நாங்கள் என்ன செய்வோம், சில ப்ரொஜெக்டுகளை உருவாக்கி ஆக்டிவிட்டீஸ்களுக்காக ஒன்று கூடுவோம். ஒன்று கூடுற முதலான நாள் எங்களை பொதுவாக எல்லா இயக்கத்தினிடத்திலும் எல்லா ஊரிடத்திலும் நீங்கள் பார்க்கலாம். ஒன்று கூடுற முதலான நாள் எப்படி இருக்கும், முத்தலா நாள் கூடினொன்னு யார் தலைவர், யார் செயலாளர், யார் பொருளாளர், லெட்டர் ஹெட் எப்படி அடிக்கிறது, விசிட்டிங் கார்டு எப்படி போடுறது, அந்த 1.5 நாள் அன்றைக்கு மசூரா போதாது. அப்போ அதோட அன்றைக்கே முடிவெடுத்து நம்ம மசூரா போதாமிக்கிறதுனால வீக்லி என்ன செய்வோம், ஒன்ஸ் எ வீக் ஒரு மசூரா என்ன செஞ்சிருவோம், போட்டுருவோம் அப்படின்றது. அடுத்த கிழமை அதையும் விட ஒரு பெரிய க்ரௌட் வந்திருக்கு மசூராக்கு, அந்த முதலாம் நாளுடைய செய்தியை கேட்டு அப்போ வழங்கு நல்ல ஒரு உற்சாகமான நிலைமையில போக போது இந்த சமுதாயத்துக்கு பிளேன் தர்றது. அந்த ஆர்வத்தில் அங்கனைக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, தவ்வா விஷயம் மட்டுமல்ல, நாங்கள் ஹாஸ்பிட்டல் கட்ட வைக்கிறோம், ஸ்கூல் கொண்டு வரைக்கிறோம், ஃபார்மசி கொண்டு வரைக்கிறோம், ஒரு அரசு அரசாங்கம் செய்யற அத்தனை வேலையும் சொல்லிடுவாங்க. மூணாங்கிழமை ஒத்துறையும் இல்லை அந்த மசூராவுக்கு, மூணாவது கிழமை அந்த ஆரம்பத்தில் ஆர்வம் மூட்டினாங்களே அந்த 3 பேர் எழுந்திருப்பாங்க. என்னப்பா மக்கள் உத்தரம் சரிவாராங்க இல்லை, என்ன செய்ய, அதோட முடிஞ்சு. ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனவங்க, ஃபார்மசி கட்டணம் பண்ணி முடிவெடுத்தவர்கள்லாம் அந்த ஏரியாவில் என்னது காணாமல் போகின்ற எத்தனையோ கூட்டங்களை பார்க்குறோம். திடீர்னு மதரசா கூட்டம், மதரசாவை நல்ல முறையில் கொண்டு போக வேண்டும் அப்படின்ற ஒரு மீட்டிங் கூடும். அதுக்கப்புறம் டைம் டேபிள், அது இது ஃபோம், அதே போல என்னது டெய்லி வரக்கூடிய வரவு அதுக்கெல்லாம் விஷயங்கள்லாம் போட்டு பெரிய எல்லாம் அடிச்சு முடிஞ்சு இந்த அளவுக்கு அட்டிக்கு ஃபைல் ரெடி ஆகிரும். அப்ளை பண்றதுக்கு ஒத்தரும் இல்லை, அது அப்படியே என்ன செய்யும், ஒரு மூலையில தூங்கிட்டு இருக்கும். இது எல்லா இடங்களிலும் உலகம் மார்க்கம் ஊரு என்று வித்தியாசம் இல்லாமல் இந்த நடவடிக்கைகளை நீங்கள் பார்க்கலாம். வணக்க வழிபாடுகளிலும் காணலாம். இந்த விஷயம் ஃபேமிலியில பாருங்க, குடும்ப ரீதியாக இன்றையிலிருந்து நானும் நீங்க என்ன செய்யணும், நல்ல முறையில் சொல்லணும், குடும்பத்தை அப்படியே இஸ்லாமிய மயப்படுத்தணும் அப்படி என்று சொல்லி அன்றைக்கு எல்லா சிஸ்டத்தையும் கொண்டிருப்பாங்க. உள்ள ஏதோ ஒரு ஃபித்னா காரணமா இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை காரணமாக இருக்கும்,
அந்த எல்லாரையும் இந்த ஃபேமிலி பிளான் போட்டு புள்ளைக்கு தான் சட்டம் வீட்டுக்கு தான் சட்டை இப்படி தான் சமைக்கிறது இப்படி தான் சாப்பிறது இப்படி தான் தொழுகிறது என்று ஒரே நாள்ல 9 வருஷத்தை மாத்திறதுக்கான டோட்டல் பிளானை போட்டு முழுசா செஞ்சிருது. அடுத்த நாளே அதுல ஒரு சின்ன பிழை விட்டாலும் நேத்து தான் முடிவெடுத்தது இன்றைக்கே பிள்ளை இப்படி விடக்கூடாது ஃபுல் அக்யூரேட்டா என்ன செய்யணும் சரியாக எரிக்கணும் என்று சொல்லி ரெண்டு நாள் அந்த குடும்பம் ஓடும். அதே மாதிரி மூணானால் பழைய நிலைமையை விட மோசமான நிலைமைக்கு என்ன செஞ்சிடும் பேத்துரும். ஏன் இந்த புதிய திட்டத்துல நம்பிக்கை இழந்து போய் பழசிலே ஆக உச்சகட்டத்துக்கு எங்க போகலுமோ அங்க போகக்கூடிய குடும்ப திட்டங்களை எல்லாம் என்ன செய்யறோம் பாக்குறோம். குடும்பத்தை சிஸ்டமா கொண்டு வர ட்ரை பண்ணி அப்ப நிறைய பேரை நீங்க சந்திச்சு பேசி பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நாங்கள் போட்ட எல்லா திட்டங்களும் தோல்வி. நிறைய பேர் நூற்றுக்கு நான் பேசுகின்ற நேரத்திலே உள்ளத்துல நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா, சரிதானே இதுல எதுலதான் நாங்க என்ன செஞ்சுக்கிறோம் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று ஃபீல் பண்ணுகின்ற அமைப்பில் எல்லா விடயங்களிலும் இந்த நிலைமை இருப்பதை பார்க்கிறோம். பாடசாலையில் உள்ள மாணவர்களை பாருங்க பாவம், அதாவது இதில் தபியத்தை இயற்கை நெச்சுரலிட்டியை விளங்காம அந்த நேச்சரை விளங்காம நடந்து கொள்கின்ற முறையாலதான் இது நடக்குது, வேற ஒண்ணும் இல்லை. அல்ல அப்படித்தான் மனிதனை வைத்திருக்கிறான், அதை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறோம் தெரியாததுனால அப்படி நடக்கிறது. பாடசாலையில் என்ன செய்வாங்க தெரியுமா, எக்ஸாம் வருகின்ற நேரத்தில் மாணவர்கள் விழுந்து அட்டிச்சு படிப்பாங்க. அப்ப உம்மா படிச்ச சேர்மார்கள் அந்த டீச்சர்ஸ் மாரா சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ இப்படி கஷ்டப்படணுமா, சிலபஸ் வந்த நாள்ல இருந்தே ஒரு நாளைக்கு ஒரு பாடமே நீ நல்ல முறையில படிச்சு வந்தியன்னு சொன்னா உனக்கு இந்த பிரச்சனை என்ன செஞ்சிருக்காது இருந்திருக்காது. நீ எல்லாத்தையும் போட்டு கடைசியில படிக்கிற நேரத்துல திறமையா இருந்து கூட உனக்கு படிக்கலாம். அப்ப அந்த மாணவர் ஒரு முடிவு எடுப்பான், புது சிலபஸ் வந்த உடனே அந்த லீவ் பீரியடுக்கு ஒரு 1.5 மாசம், அந்த 1.5 மாச பீரியட்ல எல்லா புக்கையும் வாசி முடிச்சிருது. அப்படித்தான் நிறைய படிக்கின்ற திறமையான மாணவர்கள் முடிவு எடுக்கிறது, எக்ஸாம் முடிஞ்சிடும் புது சிலபஸையும் கையிலையும் கொடுத்துருவாங்க. வீட்டுக்கு போன முதலா நாளே விஞ்ஞானத்தில் ஒரு பாடம், தமிழ்ல ஒரு பாடம், சமூகங்களில் ஒரு பாடம், வரலாறுல ஒரு பாடம், மெட்ஸ்ல எல்லாம் பட்டி ஒரு நாள் ரெண்டு மூணு நாள் மூணு நாள் பாடம் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு ஒரு 4-5 நாள் போற நேரத்துல பாடமே ஆரம்பிக்கல, எக்ஸாம் என்ன பெரிய லெவல்ல வருது, ஓலவளாயுது ஏலவளாயுது அப்படி என்று மத்த சைடு எல்லாம் ஆர்கியூமெண்ட் எல்லாம் உள்ளுக்கு வந்த பின்னால இன்ஷால்லாஹ் ஸ்கூலுக்கு போற நாள்ல இருந்து பஸ் நாள் இது படிப்போம். முதல் மாற்றம் முதலாவது என்ன செய்யறது, பாடசாலைக்கு போகுமே அதுல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பாடம் வேண்டி படிக்கும். பாடசாலைக்கு போனவர்கள் என்ன முடிவெடுக்கிறனா, சரி வரலையே எக்ஸாம் கிட்டாகி ஒரு அதாவது ஒரு ஒரு மாதம் இருக்கவங்கள படிப்போம், கடைசி எக்ஸாம் வரைக்கும் படிக்கிறது இல்லை, மறுபடி பழைய சிச்சுவேஷன். ரமலான பாருங்க, ரமலான் முதலான் நோம்பு எல்லாரும் என்ன முடிவெடுக்கிறது, இன்ஷால்லா இந்த ரமலான் நல்ல முறையில தொழுது நோம்பு பிடிச்சி தௌபா செஞ்சு 30 ஜூசு குருவானே 3 முறை முடிக்கணும், 10 நாளைக்கு ஒருக்க வணங்கிட்டா போன முறை 1 முறையே முடிக்கல, இந்த தடவை முடிக்கிறது 3 முறை முடிக்கிறதுக்கு, அதாவது மாதத்துக்கு 10 நாள் மணி 3 முறை ஒரு நாளைக்கு 3 ஜூஸ் ஓதணும். அதுல என்ன செய்வோம், SMS அனுப்பி ஒரு ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு முன்னால இத்தனை பக்கம் பின்னால இத்தனை பக்கம் அப்படின்ற எல்லாம் திட்டமிட்டு இந்த ரமலான ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு ரமலான்லயும் கடைசி 29 நாள் என்ன முடிவு எடுக்கிறது, இந்த ரமலானும் ஒழுங்கா செய்யல இன்ஷால்லாஹ் அடுத்த ரமலான் நல்லா செய்யும். இப்படித்தான் எல்லா ரமலானும் கிட்டத்தட்ட ஒரு 20-30 ரமலான் நிறைய பேர் கடத்திருப்பாங்க. அடுத்த ரமலானுக்கு நிறைய பேர் மனசுல இப்பயே தெரியும், அடுத்த ரமலான் வந்தா நான் முதலா நாள் இந்த முடிவெடுப்பேன், 29 நாள் இந்த முடிவெடுப்பேன், நிறைய பேருக்கு இப்பயே தெரியும். அவ்வளவுக்கு சோர்வும் உற்சாகமும் நம்ம லைஃபோட அனுபவ ரீதியாக ஓடர் படி கலந்துக்கிறத பாக்குறோம். இது ரமலான்ல காண்றோம். அவ வணக்க வழிபாடுகள்ல உம்ராவுக்கு போறவங்க ஃபர்ஸ்ட் முறை உம்ராவுக்கு போறாங்களே அவங்க ஒரு முடிவோட போவாங்க, அங்க ஃபர்ஸ்ட் முறை போயிட்டு வந்த உடனே அங்க போய் குர்ஆன் முடிக்கணும், 15 நாள் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் இத்தனை தவாப் செய்யணும் அப்படி என்ன செய்யறது. முதலானால் அதே மாதிரி நடக்கும், ரெண்டானால் அதே தவாப், மூணானால் அதுக்கு மக்காவுக்கு போனவர் தானே கடையெல்லாம் காண்றது, அங்கெல்லாம் போனவர் தான் இவ்வளவு கடைக்குதா அப்படி என்று அங்கதான் தெரியும் முழு அத்தனைக்கும் எதிரான அத்தனை விஷயம் இருக்கும் தெரியும். அப்ப ஒவ்வொரு நாளும் முடிவு எடுக்கிற பார்க்கப்படாது, கடையை பார்க்கவே கூடாதுன்னு வாரது போறது 3வது நாளைக்கு போறவும் அங்க உள்ளவங்களே சொல்லுவாங்க என்ன இப்படித்தான் எல்லாரும் வாரது என்ற உடனே அவனும் எல்லாரும் வாரன்னா நாங்கள் இனி பிழை இல்லையே. அதுல ஒரு குர்ஆன் வசனம் வேற என்னது, உங்களுக்கு ஹஜ் முடித்து அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய அருளை தேடிக்கொள்வதில் எந்த விதமான குற்றமும் இல்லை. அந்த அல்லாஹ் கூட என்ன சொல்றான், பிசினஸ் பண்றது அது இது வாங்குறதுல பிழை இல்லைன்னு அதோட அந்த குர்ஆன் வசனம் அன்றைக்கு கேள்விப்படும், பிசினஸ் பத்தி யோசிக்க மாட்டாங்க அன்றைக்கு தான் கேள்விப்படும். அதோட 3வது நாளோட தவாப் முடிஞ்சாச்சு, பிசினஸ் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல போனா திருப்பி அந்த ஆகல தவாப்புக்குள்ள காணவே இயலாது. ஏன், அதுக்குள்ள போனவங்க 5 நேரம் தொழுகையோட முடிஞ்சுது, அடுத்து அந்த முடிக்கணும், அந்தவங்களுக்கு வாங்கணும், இவங்களுக்கு வாங்கணும், அங்க இருந்தே கோல் எல்லாம் இருக்கு, நான் அது வாங்கிட்டேன் இது வாங்கிட்டேன் எல்லாம். அப்ப கடைசி நாளா எது மாறுறது, இது மக்கால ஃபுல்லா ஷாப்பிங் பண்ணி முடிஞ்சு மதியனால இபாதத் செய்யணும் என்ன வச்சிருப்பாங்க, மதியனால ஷாப்பிங் விஷயம் தெரியாது வணங்கிட்டா
Yella Mudir Madina Gupon or any at the Hinga Vera Irigra, Hinga Wangalam Poite, Alcola Kadet, Colpani, Kadan and Light, Madina in the Varakola, Amaloda Sete, Kadan or Nasanga, Mandusera, Nere Perani and Sela, Ida Parkla, Uchaham Aru. Personal phone order ni ye, yara patin puramil le, yara patin call peser dille, nalla murile erigre. Muna abe nalla irindi, thawaafu ingulla Abdul Rahman kor thawaafu, balangi thana Ibrahim kor thawaafu, ye awngal patilam puram peser di. Sende thawaafu la inga kurdirraj. Ella yara patin puram pesi angge, ellar kor thawaafu senditi inga vandar angre. Total amalu yarke, inga ulla awngalke. Awarde ennatla awark melana erigide, an awar vandi erango kula, yara yara la pesi naro, awngal over overikun thawaafu seera. நிறைய பேர் கேக்குறாங்க மற்றவர்களுக்காக தவாப் செய்யலாமான்னு சொல்லி மற்றவர்களுக்காக செஞ்சீங்களோ செய்யலையோ அல்லாஹ் தஆலா மத்தவங்களுக்கு தவாப கொடுத்துருவான் இப்படி பேசுனீங்கன்னு சொன்னான் இப்படி பேசுனீங்க என்ன செஞ்சிருவான் கூலி அவங்களுக்கு கொடுத்துருவான் இந்த உற்சாகம் சோர்வு நீங்க நிறையவே காணுவீங்க இந்த சோர்வு தன்மைகள் இந்த உற்சாகம் பாவத்துல ஒரு உற்சாகம் சோர்வு இருக்குதே அது என்ன பாவத்தை இனி செய்வதில்லை வீட்ல எவ்வளவு சீடி சேர்த்து வச்சிருந்தாரோ எல்லாம் உடைச்சிருது எல்லாம் கேசட் செய்து எல்லாம் உடைச்சிரு செலர் என்ன செய்றேனா அப்படியே டிவிய பாக்ஸ்ல போட்டு அல்மாரிக்கு மேல எடுத்து வச்சாச்சு அது குறிப்பா ரமலான் டைம்ல காட்டுவாங்க பாருங்க நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானோட முடிஞ்சாச்சு ஆளை அனுப்பிட்டாச்சு மேலுக்கு அப்படினு ஒசை காட்டுவாங்க அதுலயே விளங்குது அந்த அல்மாரிக்கு மேல வெச்சிக்கிறதுலயே விளங்குது ஒரு நாள் அவர் என்ன செய்வாரே கீழ இறங்குவாரு ரமலான் முடிஞ்சி ஒரு ஆறு நோம்பலாம் போயிரும் போனவரை பார்த்தா பழைய காலத்தை விட மோசமான நிலைமையில என்ன செய்யும் அத்தனை டெவலப் ஆயிந்திரு பாவத்தை உடறன்னு முடிவு எடுக்கிறவன் ஒரு நாள் ரெண்டு நாள் முடிவு எடுத்திருப்பான் மூணாம் நாள் சினிமா ஹாலுக்கு பக்கத்தால போவான் படம் ஒன்று புதிய புதுசா வந்து ரிலீஸ் ஆகின ஒரு படம் ஒன்று இருக்கும்னு வைங்களே கண்டுடைய மனசு சொல்லும் இதை மட்டும் கடைசியா என்ன செஞ்சிருவோம் பார்த்து இதோட முடிஞ்சு இன்ஷா அல்லாஹ் இதுக்கு அப்புறம் எதுவுமே இல்லை ஒரே போறோம் குறிப்பாக இளைஞர்கள் இளைஞர்கள் இந்த பாடல் கேட்கிறவங்க படம் இப்படி இந்த சமுதாயத்துல சோர்வு உற்சாகத்துக்கெல்லாம் பின்னணியில இதா இது மட்டுமல்ல அமானிதங்கள் வாக்கு மீறல்கள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கும் சோர்வு உற்சாகம் ஒரு காரணம் வெறும் பொருளாதாரம் மட்டுமல்ல ஒருவனுக்கு பொருளாதாரம் இல்லாம இருக்கும் பணம் இல்லாம இருக்கும் அதுவும் ஒரு காரணம் வாக்கு மீறலுக்கு அதே நேரம் இன்னொரு காரணம் இருக்கு உற்சாகம் சோர்வு இதுக்கு பின்னால இருக்கு அமானிதம் அமானிதம் நாசமாக போறதுக்கும் இல்லாமல் போறதுக்கும் சோர்வு உற்சாகம் இருக்கு வெறுமனே நாங்க நினைக்க கூடாது செயல்பாடுகள் மட்டுமண்டு பிரச்சனைகளை பேஸ் பண்றது இருக்குது உற்சாகமா உள்ள வந்தா பிரச்சனையை பேஸ் பண்ணுவான் உற்சாகமா உள்ளவன் ஒரு ஆயிரம் பிரச்சனையை பேஸ் பண்ணுவான் உற்சாகம் இல்லாதவன் ரெண்டு பிரச்சனையில டென்ஷன் ஆகிடுவான் உற்சாகம் இல்லாதவன் ரெண்டு பிரச்சனையில என்ன செஞ்சிருவான் டென்ஷன் ஆகிடுவான் அப்ப இந்த உற்சாகம் சோர்வுன்ற எவ்வளவு முக்கியம் நினைச்சு பாருங்க சரியா ஒரு மிக முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய விஷயம் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது